ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரோஸ் செடியில் வந்து நிறைய மொட்டுகளும் பூக்களும் வரணும்னா என்ன நம்ம வீட்லேயே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல். நீங்கள் வந்து வாழைப்பழத்தோலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் வந்து 6 to 8 hours வந்து ஊற போடுங்க. நல்லா ஊறின பிறகு 8 hours கழித்து நீங்கள் கிரெயின் பண்ணணும். நல்லா கிரெயின் பண்ணுங்கள். நல்ல கூல் பதத்தில் வரணும். அந்த மாதிரி கூல் பதத்தில் வந்த பிறகு அதை வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங், அதாவது அந்த செடிக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஈவினிங் தான் தண்ணி ஊற்றுவீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னகட்டி இந்த கூல் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறத வந்து கொஞ்சம் ஊற்றிடுங்க. அதுக்கு பிறகு அங்கே ஆனாலும் சரி, ஈவினிங் ஆனாலும் சரி, அந்த டைமில் அப்புறம் நீங்கள் வந்து தண்ணியை ஊற்ற வேணாம். அடுத்த நாள் காலையில் இல்லைனா வந்து நீங்கள் மார்னிங் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றலாம். அந்த மாதிரி இதை வந்து பண்ணிட்டு வாங்க. உங்களோட செடி வந்து நிறைய பூவும் பூக்கும், நிறைய மொட்டுகளும் உங்களுக்கு வைக்கும். இன்னொரு ஒரு டிப்ஸ் அப்படி சொல்கிறேன், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் தேமூர் கரிசல் கூட இந்த செடிக்கு, நீங்கள் மற்ற செடிகள் அதாவது மாடி தோட்டத்தில் நீங்கள் நிறைய செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தேமூர் கரிசல் கூட நீங்கள் அதுக்கு வந்து விடலாம். நல்ல புளிச்ச தோசை மாவை எடுத்துக்கோங்க. அதாவது 100 ml எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 100 ml நீங்கள் வந்து 1 liter வர தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 24 hours வந்து அதை அப்படியே விட்டுருங்க. நல்ல ஒரு புளிச்ச அந்த தோசை மாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பாக்டீரியா இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அந்த செடிக்கு ஊற்றிட்டு வந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்களுக்கு முட்டை ஓடு அப்புறம் வந்து வெங்காயத்தோல் இதெல்லாம் வந்து போடுவீங்க. அதை வந்து அப்படியே நீங்கள் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் சீக்கிரமாக வந்து அதில் தண்ணி தேங்குறது, அந்த முட்டை ஓடலாம் தண்ணி தேங்கி புல்லுலாம் வரும். ஸோ அந்த செடிக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அதை வந்து மக்கிற அளவுக்கு சீக்கிரமாக அந்த முட்டை ஓடும் அந்த வெங்காயத்தோலும் மக்கிற அளவுக்கு சின்ன சின்னதாகவோ வெட்டியோ இல்லைனா வந்து மேக்ஸிமம் இந்த கிரெயின் பண்ணியோ அப்படி நீங்கள் வந்து நல்ல இந்த முட்டை ஓடலாம் நல்லா இடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நாளைக்கு வேறு ஒரு நல்ல தகவலுடன் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.